இந்தாப்பா இது செலவுக்கு வச்சுக்கின்னு சாப்பாடு சோறுலாம் பார்த்துக்கணும். ஏய் தினடா பார்த்தா, இதுவே அவளுக்கு தெரியாம தான் எடுத்துன்னு வந்தேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவன் மட்டும் மீன் கறி நண்டுலாம் வாங்கி சாப்பிடுறா, எங்களுக்கு ஆசை இருக்காத வாங்கி சாப்பிடணு. அது அப்ப ஓஸ்து இருக்கணும், நீங்க பார்த்து கட்டி வச்சிங்கல்ல. ஏய் பார்த்து பார்த்து கட்டணும் அந்த ஓட்டை, அதுல கூட சேராத மாதிரி பின்னாலத்தி வச்சு விட்டான். அது மாதிரியா என்னப்பா பண்றது, அவ டார்ச்சர் தாங்க முடியலப்பா. நான் தான்டா தப்பு பண்ணிட்டேன், பார்த்தம் பாரு பொண்ணு உனக்கு. நாங்க சத்தம் ஒண்ணிருமா ஒண்ணிருமா சாப்பிட்டியா? நான் சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும். என்னயா குத்தி உங்க அம்மா கேதனா? ஒண்ணும் கொடுக்கலம்மா, உனக்கு எதுவும் பத்தாத. என்னத்த கிண்டல தனியா ஒதுக்கி வச்சோம், கிண்டலா இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போமா. யோ அங்கன வேலை உனக்கு, வா கடைக்கு போய் என்ன துணத்துக்கு வாங்கினா வா. எனி டைம் துணுனே இருக்குதா, எப்படா இது? என்ன என்ன சொன்ன? ஒண்ணு இல்லம்மா, உனக்கு துணுறதுக்கு எதனா வாங்கி கொடுக்க சொன்னேன். 200 ரூபாவா? போட அந்த காசு வச்சு என்ன வாங்கி அந்த கொட்டு கேள்விக்கு கொழுப்ப பாரு. துண்ணு துண்ணு எப்படி அழிச்சுக்கின்னு போது போய். ஏய் உன்ன காதல வந்து கேட்டு திட்ட போறாடி. இப்படியே பேஞ்சின் பேஞ்சின் எவ்வளவு நாளைக்குதான் வாங்கி நிறுத்தியா? நம்ம தலையத்தை அப்படி எழுதிக்கிது வா, அதுக்கு ஒரு காலம் வரும். இப்ப பக்கத்துல தம்பாக்கு எங்க தம்பி விட, நீங்க நைட்டு ஒரு நாள் தங்கிட்டேன், நாளைக்கு காலையில போலண்ணா. சரிதாண்ணா. ஊர்ல இருந்து வந்தீங்களா? ஊர்ல இருந்து வந்தா எதனா வாங்கிட்டு வரணும்னு. தெரிஞ்சுக்கோ. விசேஷம் போலக்குது. எப்படி சொல்ற, ஒரு கிலோ பேக்கெட் வாங்கி போறியனா? அதானே கேட்டேன். அட நீ வேறப்பா, ஒரு வேலைக்கே மெஸ் போயிடுது வீட்டுல இருக்கிறத. வீட்டுல இருக்கதா ஏதோ நாய்கி வளர்க்குற? என்ன நாய் வளர்த்தாரு, ஒரு நன்றி இருக்கும், இது அதுக்கும் பிரயோஜனம் இல்லை. நோ புரியல மாதிரி சொல்லா. ஏ மூதேவிங்களா, சத்தம் போடாது, அங்க போங்கடா. மூதேவியா தத்தா? என்ன அப்படி சொல்ற, ரொம்ப கத்தினிக்கிறீங்க, டென்ஷன் ஆகுது. ஒரு டென்ஷன் ஆகுது. ஓ நீ சொல்ல என்னடா பிரச்சனை? என் வாழ்க்கையே பிரச்சனை தான்ப்பா ஓடிக்கின்னு இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டியா? பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கண்ணா, அழகா கிடைக்கல. அழகா வேணும்னா நானும் கல்யாணம் பண்ணேன், இப்போ அடுக்கு சட்டி மாதிரி இருக்கு. என்னன்னா சொல்ற? எப்பா நான் கல்யாணம் பண்ணும்போது 45 கிலோ இருந்ததுப்பா, இப்போ 100+ இருக்குப்பா. 100+ என்னன்னா சொல்ற? அதான் இவ்வளோ மிச்சர் ஒரு வேலைக்கு பத்த மாட்டேங்குது. பா இது உன் பொண்டாட்டிக்கு தான் வாங்கி போறியா? ஆமாப்பா ஆமா. என் சுவாக கதையை கேளு தாய் குலமே. எம்மா ஐயோயோ ரொம்ப பாவம்ப்பா. எங்க போச்சு இன்னும் இந்த முண்டகாப்ப? இன்னும் காணுமே, போதோ வருதா? இந்த ஊர் பொண்ண நம்பி என் மனச பறி கொடுத்தேன். என் சுவாக கதையை கேளு தாய் குலமே, எம்மா தாய் குலமே. யோ என்னயா பாட்டெல்லாம் பாடின்னு வர? என் சுவாகம் நான் பாடுறேன், இந்த நீ கேட்டது. எப்படி பாக்குற? வீட்டு வாசல்ல உட்கார வைக்கிறாரு, அப்புறம் போலாயிரா உள்ள. லட்டுமா லட்டுமா, வா அண்ணன் வந்துகிறாரு.
இல்லடா யார சொல்ற? அவன் குழந்தை யாருக்கு நினைக்கிறனா? என்ன கத்தினுக்குறா? இதா இல்லடா அண்ணா வந்துக்கிறாருமா. மாமா வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்டாட்டினா. ஆமாப்பா பார்க்கும் போதே தெரியுதா. என்னமாமா நல்லா இருக்கீங்களா? என்னமா உனக்கு தான் வாங்கிட்டு வந்தா? எதுக்கு நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன்? பாசமா வாங்கிட்டு வந்துக்கிறாரு எதுக்குன்னு கேக்குற? ஆமாமா நீ எதிர்ப்பாமா அவன் கேடுக்குறான். என்ன விஷயம் திடீர்னு வந்துக்கிற? இல்லப்பா ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்தான். அதான் தம்பியை பாத்துட்டு போலான்னு வந்தான். பாத்துட்டு எப்படி உடனே போயிடுவ? நான் ஆட்டு கறி எடுக்கிறேன், நீ சாப்பிட்டுதான் போனோம். என்னங்க கொஞ்சம் வாங்க. என்ன சித்தப்பா பண்றத? வேலை கொஞ்சம் அதிகம். சித்தி எப்படி சித்த? நல்லா கரும்பா குழந்தை குட்டிங்களா எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க சித்தியா. ஏய் வந்ததும் வந்த நேரம் எங்க வீட்டுக்கு வர வேண்டியதுனா இங்க என்ன பண்ணிக்கிறான்? என்ன சித்தப்பா இதான் உங்க கூட? அது கல்யாணம் பண்ற வரைக்கும் தானே நம்ம வீடு. கல்யாணம் பண்ணிட்டு பிறகு அந்த போதும் கூடு. என்ன சித்தப்பா சொல்றான்? ஏப்பா ஒரு வேலைக்கு இவ்வளவு குண்டுப்பா அவனை எவ்வளவுதான் வாங்கி போடுப்பான்? ஆமா சித்தப்பா சொன்ன மாதிரி அச்சிக்கிறா தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 கிலோ மிச்சிருக்கா? 2 கிலோவா? அப்படி சண்டா துணுது இங்க இருக்காதீங்க. இறக்கத்து போ எல்லாத்தையும் உருவிடும். நான் சொல்லண்ணா இது ஆபத்தான இடம். ஆண்டா அதுக்கு வந்துச்சுன்னா ஏதாவது பேசிட்டு கிளம்பிடுங்க. இருச்சுவா நீ எங்க போற? எங்க கிட்ட பேசத்த பார்த்தாலண்ணா எங்களை பேய் போட்டு நாங்க போறோம். அங்க சைட்ல பேசிருக்கிற மாதிரி இருக்குது. இல்லம்மா இல்லம்மா இருமல் வச்சேன் அப்படி இருமி இருந்தேன். சரி மாமா இங்க தங்க போறீங்களா? இல்லம்மா நாங்க நைட் பஸ் பிடிச்சி ஊருக்கு போயிடறோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இப்பதான் இருக்கிற நீங்க? நோ இருவினா நோ கயிறு போட்டு நெரிக்கலான்னு பாக்குதுங்கண்ணா. மா நான் போயிட்டு வரேன். டே தம்பியா நான் போயிட்டு வரேன். உன்னாடி வரும்போது தங்கிட்டு போறமா? மாமா இவரை அனுப்பிச்சு விடுறேன். 2 கிலோ மிச்சம் மட்டும் வாங்கி கொடு. இவனை வைக்கலாமா? போங்கடா